கடும் வெயில் காரணமாக ஏற்பட்ட வெப்பவாதத்தால் நாடு முழுவதும் நேற்று ஒரே நாளில் 21 பேர் உயிரிழந்துள்ளனர். நாடு முழுவதும் கோடை வெயில் வாட்டி வருவதால் பொதுமக்கள் பெரும் சிரமத்திற்கு ஆளாகி வருகின்றனர். பல்வேறு இடங்களில் 100 டிகிரி ஃபாரன்ஹீட்டை கடந்து வெப்பநிலை பதிவாகி வருகிறது. இந்நிலையில் நேற்று பல்வேறு மாநிலங்களில் ஹீட் ஸ்ட்ரோக் எனப்படும் வெப்பவாதத்தினால் உயிரிழப்புகள் ஏற்பட்டுள்ளன. அதிகப்படியாக ஒடிசா மாநிலம் ரூர்கேலா நகரில் வெப்பவாதத்தினால் 10 பேர் உயிரிழந்துள்ளதாக தெரிவிக்கப்பட்டுள்ளது. மேலும் இதற்கிடையே மத்திய பிரதேச மாநிலம் குவாலியரில் தங்கள் தாய் மற்றும் பாட்டிக்கு மருந்து வாங்க மருந்தகத்திற்கு சென்ற 2 சிறுவர்கள் ஹீட் ஸ்ட்ரோக்கால் பாதிக்கப்பட்டு உயிரிழந்த சம்பவம் சோகத்தை ஏற்படுத்தியுள்ளது. தமிழகத்தை பொறுத்தவரை 18 இடங்களில் நேற்று 100 டிகிரி ஃபாரன்ஹீட் வெயில் பதிவாகியுள்ளதாக வானிலை மையம் தகவல் தெரிவித்துள்ளது. இதனிடையே தமிழகத்தில் வரும் நாள்களில் வெயிலின் தாக்கம் 1 முதல் 2 டிகிரி குறையும் என்று வானிலை ஆய்வு மையம் தெரிவித்துள்ளது.